வணக்கம் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இந்தியாவுடைய ஜூலை மாதத்திற்கான இன்ஃபிளேஷன் டேட்டா வெளியாக இருக்கு இண்டன்பர்க் ரிசர்ச் மறுபடியும் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க இம்முறை செபியுடைய தலைவர் மீது குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் மற்றும் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த சில தகவல் விரைவாக பார்க்கலாம் இம்முறை இண்டன்பர்க் செபியுடைய தலைவர் மற்றும் அவருடைய கணவர் மீது குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க சிலது மட்டும் மணி கண்ட்ரோலில் கொடுத்திருக்கிறாங்க விரைவாக பார்க்கலாம் வினோத் அதானி அதானியுடைய சகோதரர் அவர் பர்முடா மற்றும் மொரீஷியஸ் ஃபண்ட்ஸ்ல ஸ்டேக் வைத்திருக்கிறாரு இந்த ஃபண்ட்ஸ் வழியாகத்தான் முறைகேடு நடந்தது முன்னே அவங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க இண்டன்பர்க் இதே ஃபண்ட்ஸ்ல செபியுடைய தலைவர் மற்றும் கணவர் ஸ்டேக் வைத்திருப்பதாக இம்முறை குற்றச்சாட்டை எழுப்பி இருக்காங்க இரண்டாவதா செபியுடைய தலைவர் பொறுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரின் கன்சல்ட்டிங் ஃபார்ம நடத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க அகோரா பார்ட்னர்ஸ் அவங்க பதவிக்கு வந்ததற்கு பிறகு கணவர்கிட்ட அந்த அந்த நிறுவனத்தை கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் ட்ரான்ஸாக்ஷன்ஸில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க ஹிண்டன்பர்க் ரிசர்ச் மூன்றாவது அவங்க சொல்லியிருப்பது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ஆரிஐடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் முதலீடு செய்திருக்கக்கூடிய பிளாக் ஸ்டோனில் செபியுடைய தலைவருடைய கணவர் அவங்க வந்து ஒரு சீனியர் அட்வைஸராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது அவங்க செபி சேர்மனாக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவங்களுடைய கணவர் வந்து சீனியர் அட்வைஸராக பொறுப்பெடுக்கிறார் பிளாக் ஸ்டோனில் அதற்கு பிறகு செபியுடைய தலைவர் ஆரிஐடிக்கு சாதகமாக பல முடிவுகள் எடுத்திருக்கிறார்கிற குற்றச்சாட்டு அதனால் பிளாக் ஸ்டோன் நேரடியாக பயன்பெறுது பிளாக் ஸ்டோனில் தான் அவங்களுடைய கணவர் சீனியர் அட்வைஸராக பொறுப்பெடுத்துட்டு இந்த குற்றச்சாட்டும் வைத்திருக்கிறாங்க அதுதான் கான்பிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க போன ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பிளாக் ஸ்டோன் நிறுவனம் எம்பசி ஆர்இஐ இருந்து முற்றிலுமாக வெளியேறி இருந்தாங்க எழுபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் அவங்க ஃபண்ட்ரேசிங் பண்ணியிருந்தாங்க ஷேர்ஸ் எல்லாம் விற்பனை செய்து வெளியே அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ சேர்மேன் செபியுடைய சேர்மன் மற்றும் கணவர் பதில் கொடுத்திருக்கிறாங்க இது முற்றிலும் தவறானதாக ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டிருப்பதாக அவங்க அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செபி வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருந்திருக்கிறாங்க ஹிண்டன்பர்க் அவங்க முதல் ரிப்போர்ட் வெளியிட்டதற்கு பிறகு விசாரணையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு செபி வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஹிண்டன்பர்க்கு அதற்கு பதில் அளிக்காம தனிப்பட்ட நபர் இப்ப குற்றம் சாட்டியிருப்பதாக அவங்க சொல்லி இருக்கிறார்கள் செபியுடைய மற்றும் கணவர் அவங்க முற்றிலுமா மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள் குற்றச்சாட்டுக்கு போல் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க செபி சேர்மேனுக்கு அவங்க வந்து ஹிண்டன்பர்க்கு கேள்வி கேட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க ரிப்போர்ட்டை வெளியிடுவது இந்தியாவுடைய சிஸ்டம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைப்பதற்காகத்தான் ஹிண்டன்பர்க் செயல்படுவதாக அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணக்கூடிய நிறுவனம் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைத்துட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க லாபம் பார்க்கறாங்கன்ற குற்றச்சாட்டும் எழும்பியிருக்கு அதானி குரூப் கம்பெனிஸ் தரப்பில் இருந்து பிரஸ்லீஸ் இருக்காங்க ஒவ்வொரு அதானி குரூப் கம்பெனியும் ரிலீஸ் வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரிலீஸ் தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க முற்றிலும் தவறான செய்தி இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதானி குரூப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனிப்பட்ட நிறுவனம் லாபம் பார்ப்பதற்காக இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸை வெளியிடுவதாக ஹிண்டன்பர்க் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க அதானி குரூப் கம்பெனிஸ் அவங்க வெளியிட்டு வெளியிட்டிருக்கிற ப்ரஸ்லீஸில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்ன வெளியிட்டிருந்த ரிப்போர்ட் ஹிண்டன்பர்க்குடைய முதல் ரிப்போர்ட்டுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் விசாரணை செய்து அதை தள்ளுபடி செய்திருந்திருக்கிறாங்க போன ஆண்டு மார்ச் மாதத்துலன்ற அப்டேட்டும் அதே பிரஸ் லீஸில் கொடுத்துருக்காங்க

த்ரீ சிக்ஸ்டி ஒன் வேம் லிமிட்டெடும் பதில் கொடுத்துருக்காங்க அவங்க மீதும் சில குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறாங்க ஹிண்டன்பர்க் அவங்களும் பதில் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒரு ஃபண்ட் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதிமூணு துவக்கப்பட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வரைக்கும் இருந்த ஃபண்ட் அதில் எந்த முறைகேடும் இல்லை அது ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்டு இருப்பதாக விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபண்ட்ஸ் எதுவுமே அதானி குரூப் கம்பெனிஸில் முதலீடு செய்ய நேரடியாகவோ அல்லது அதே போல் செபியுடைய சேர்மன் எவ்வளவு ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க செபியுடைய சேர்மன் மற்றும் அவருடைய கணவர் இரண்டு பேருமே சேர்ந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு குறைவாக தான் ஸ்டேக் வைத்திருப்பதாக விளக்கம் கொடுத்துருக்காங்க த்ரீ ஒன் மேம் லிமிடெட் கோவிட் நைன்டீன் கேஸஸ் மறுபடியும் அதிகரிக்குதுன்னு டபிள்யூஹசோ எச்சரிக்கை விடுத்துருக்குறாங்க அண்மை வாரங்களில் எண்பத்தி நான்கு நாடுகளில் பாசிட்டிவ் கேஸஸ் அதிகரிச்சிருக்குன்ற விளக்கம் கொடுத்துருக்குறாங்க டபிள்யூஹச் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி எச்சரிக்கை விடுத்துருக்குறாங்க பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் ஒரு அப்டேட் இருக்கு அவங்க முதலில் ஒன்று சொல்லியிருந்துருக்குறாங்க ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஃபண்ட் ரேசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருந்தாங்க அந்த மீட்டிங்கை இப்போ ரத்து செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு தெலங்கானா GST authorities notice அனுப்பிருக்கிறாங்க பதினைந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பிருக்கிறாங்க அது இல்லாமல் பெனால்ட்டி கூடுதலாக ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் கம்பெனி மேல்முறையீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் சிடிஎஸ்எல் முன்னவே போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேர் போனஸாக கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க ஒரு ஷேர் வைத்திருந்தா அதற்குரிய ரெக்கார்டு டேட்டாக ஆகஸ்ட் இருபத்தி நான்காம்

மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் கார்டர் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் முன்னூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் ஏறானையர் பதிமூன்று சதவீதம் அதிகரித்தது இண்டஸ்ட்ரி ஆவரேஜை காட்டிலும் அதிகமாக இருந்திருக்கு இந்த வளர்ச்சின்றது சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் இயர் முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அமர் ராஜா குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல் அவங்க பியாஜியோ இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி தான் இந்த ஒப்பந்தம் பியாஜியோ இந்தியாவுடைய த்ரீ வீலர்ஸ் மற்றும் வரப்போற டூ வீலர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய இவி பேட்டரிஸை அமர்ராஜா உற்பத்தி செய்வாங்க அப்படின்றத ஒப்பந்தம் தெலங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் யூபிஎல் தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் தான் யூபிஎல் ஹாங்காங் அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க யூனிஃபாஸ் இன்டர்நேஷ்னல் சைனா லிமிடெட்ல நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஸ்டேக் வாங்குறாங்க

ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட்லி ரிசல்ட்டாக அறிவிச்சிருக்காங்க வருவாய் கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் ரூபாய் இயர் ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்குவாட்டர் நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் இரண்டு பில்லியன் ரூபாய் இயர் எந்த மாற்றமும் இல்ல கார்டர் அண்ட் குவார்டர் பதிமூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு சக்தி பம்ப்ஸ் முதல் ஆர்டர் உத்தராகண்ட் அரசு கிட்ட இருந்து கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மதிப்பு எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வெஸ்கோஸ் பேப்பர் மில்ஸ் கார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க கன்சால்டேட்டட் ரெவன்யூ தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் குவார்டர் அண்ட் கவார்டர் பத்து சதவீதம் விழுந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் குவார்டர் அண்ட் கவார்டர் ஏழு சதவிகிதம் விழுந்திருக்கு தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் அதிகரித்த ஆறு ஸ்டாக்ஸுடைய பேர்கள் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் க்ரீனில் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு சென்சுரி என்கா ஐந்து நாட்களுடைய கெய்ன்ஸ் முப்பத்தைந்து சதவீதம் இரண்டாவது வெப்சால் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஐந்து நாட்ல இருபத்தெட்டு சதவீதம் அதிகரித்தது

ஒரு ஷேர்ல நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் இரண்டு டிரான்சாக்சன்ஸ்ல வாங்கியிருக்காங்க முதல் டிரான்சாக்ஷன்ல ஒன்று புள்ளி இரண்டு கோடி இக்யூட்டி ஷேர்ஸ் நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் இரண்டாவது ட்ரான்சாக்ஷன்ல இரண்டு புள்ளி ஏழு ஆறு கோடி ஷேர்ஸ் நூத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு ஸ்டவ் கிராஃப்ட் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு பிஜன் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்க சோலார் பவர் பிளான்ட்டாக அமைத்திருக்காங்க அவனுடைய யூனிட் த்ரீல கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் செலவு செய்து இது வழியாக ஆறு மில்லியன் யூனிட்ஸ் கிடைக்கும் ஆண்டுதோறும் அவங்களுடைய ஒட்டுமொத்த தேவையில் இருபது சதவீதம் இதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அதில் மிச்சம் பிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டவ் கிராஃப்ட் லிமிடெட் சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க எம் எம்பி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை மேசிச்சூசிட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விற்பனை செய்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை இரண்டு புள்ளி எட்டு லட்சம் இக்குவிட்டி ஷேர்ஸ் ஒரு ஷேர்ல முன்னூத்தி இருபது ரூபாய் ஐந்து பென்னி ஸ்டாக்ஸ் கடந்த வாரத்தில் பத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அந்த பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்தது மௌரியா உத்தியோக் முப்பத்தைந்து சதவீதம் அதிகரித்தது நவ்கார் அர்பன் ஸ்ட்ரக்சர் பதினெட்டு சதவீதம் அதிகரித்தது பிஎஸ்இஎல் ஆல்கிலோ பதினாறு சதவீதம் ஜெம்ஸ்டோன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்து சதவீதம் அதிகரித்தது மின்னி ஓவர்சீஸ் ஒன்பது சதவீதம் அதிகரித்தது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு காட்டலி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் ஐஆர்எஃப்சி ஓடோஃபோன் ஐடியா என்எம்டிசி ஹட்கோ இந்துஸ்தான் காப்பர் நாட்கோ ஃபார்மா செரா சானிடரி வேர் ஒலெக்ட்ரா கிரீன் டெக் ஹாப்பியஸ் மைன்ஸ் டெக்னாலஜிஸ் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் பல்ராம்பூர் சீனிமல்ஸ் மற்றும் அமி ஆர்கானிக்ஸ் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்